பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். கொரோனா காரணமாக வெளியே எங்கேயும் போய் வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எதுவும் ஸ்டாக் இல்லை, அதனால் வீடியோ ஒழுங்காக போட முடியாது. ஸோ மன்னிக்கவும். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வீடியோ எதுக்காகனா வந்து கோழியில் பல ரகங்கள் இருக்குது, சிறுவடை, பெருவடை, அதுக்கப்புறமா கொட்டைக்கழுத்து, அந்த மாதிரி நிறையா ரகங்கள் இருக்குது. அப்புறம் ஃபேன்சி ப்ரீட் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் காஸ்ட்லியான கோழி ரகங்களில் ஒன்றான டாங் டோங்கிற ஒரு கோழி ரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டிராகன் டோ. டாங் டோன் எப்படி பேர் வந்ததுன்னா, நம்ம ஊரில் வந்து ராஜபாளையம்னா விருதுநகர் ராஜபாளையம், அங்கே அந்த நாய் இருந்தது, அதனால் ராஜபாளையம் வந்தது. அதே மாதிரி தான் சிப்பிப்பாறை, கோம்பை, அதோட பூர்வீக ஊர் பேரே அதோட அந்த ஸ்பீசிஸ் நேமாகவே மாறிடுச்சு. அதே மாதிரி தான் வியட்நாமில் கொய்சாய்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் டாங் டோன் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் இந்த ரகங்கள் உருவானங்காட்டி அதிகமாக ப்ரீட் பண்ணிட்டுருக்கங்காட்டி இது வந்து டாங் டோன் பேர் வந்தது. இந்த கோழியோட பூர்வீகம் வியட்நாம், பிலிப்பைன்ஸ்னு நிறைய பேர் வளர்த்திட்டு இருக்காங்க. மற்ற கோழியை விட இந்த கோழியோட ஸ்பெஷாலிட்டின்னா வந்து நார்மலாக எல்லா கோழி கால்களை விட இந்த கோழியோட கால் வந்து ஒரு 10 மடங்கு சைஸ் பெருசாக இருக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இந்த கோழி இறைச்சியோட ரேட்டு, அதுக்கப்புறம் ப்ரீடிங்கோட ரேட்டு பார்க்கலாம். ப்ரீடிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேர் வந்து $2,500 வரையும் வரும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோழியோட ரேட், அதாவது ஃபுல் வெயிட்டு, இந்த கோழியோட ஆவரேஜ் வெயிட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து பொட்டைக்கோழி வந்து 4.5 கிலோ வரும், அதுக்கப்புறமா சேவல் வந்து 6 கிலோ வரையும் வரும். ஸோ இது ரெண்டு வந்து ஒரு ஜோடியாக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு $2,500 வரும். இந்த கோழி இறைச்சியோட ரேட் ஒரு கிலோ $3,00,000 டு, அதாவது வியட்நாம் டாலர் டு $400,000. என்னடா இவ்வளோலாம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்காதீங்க. இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1,100 ரூபாயோ என்னமோ தான் வந்தது. ஆனால் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து அதை வந்து வளர்த்துறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். கிளிமுக்கே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்தணும்னு சொல்லுவாங்க. இது வந்து வியட்நாம் ப்ரீடு, அது வந்து இதோட கால் பெருசாக இருக்குது, அதனால் இதை பார்த்து பார்த்து வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் தான் வந்து இதை ப்ரீட் பண்ண முடியும். இந்த கோழிகளுக்கு வந்து ரொம்ப வெயில் ஆகாது. இந்த கோழியோட கால்கள் பெருசாக இருக்கிறதே வந்து இந்த கோழியோட இனப்பெருக்கத்துக்கு ரொம்பவே பெரிய டிராபேக்காக இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோழி அடப்படுக்கும் போதும் முட்டையிடும் போதும் அதோட முட்டையை அதுவே வந்து உடச்சிருது, இதனால் பொறிக்கிற திறன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா முதலே முட்டையை டேமேஜ் பண்ணிடுது. அடப்படுக்கிறது வந்து இதோட 4.5 கிலோ வெயிட்டுன்னு சொல்லிட்டேன், இது வந்து எப்படி அடப்படுக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம பெருவடை மாதிரி தான், அது 4.5 கிலோ வெயிட்டு தான், ஆனாலும் அது முட்டை கம்மியாக தான் பொறிக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த கோழி வந்து ஆண்டுக்கு 60 முட்டை வரையும் விடும். பெரும்பாலும் இந்த கோழி முட்டையை இன்குபேட்டர் வச்சு தான் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு லக் இருந்தால் இந்த கோழியோட முட்டையை மிகவும் குறைந்த விலையான $8 வரையும் ஆன்லைனில் கொடுத்து வாங்கலாம். இல்லைனா வந்து $20-$30 வரையும் கூட வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கோழியோட ஆயுட்காலம் நம்ம நாட்டு கோழிகள் மாதிரி தான் 15 வருடம். இந்தியாவில் இந்த கோழிகள் எங்கே கிடைக்குன்னு எப்போதும் எனக்கு தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் சேர்ந்த ஒருத்தர் இந்த கோழியை வந்து அவர்கிட்ட வளர்த்துறதா வந்து போஸ்ட் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். அப்போ பார்த்த ஞாபகம், இந்த கோழி ரகம் எல்லா பகுதியிலையுமே வளர்க்க ஏற்றது கிடையாது. அதாவது நம்ம ஊர்லேயும் இந்த கோழியை வச்சு வளர்த்தலாம், ஆனால் அங்கே இருக்கிற இடம்லாம் வந்து நல்லா நல்லா இருக்கணும், அப்போ தான் இந்த கோழிக்கு வந்து அந்த இடம் செட் ஆகும். இந்த கோழியை விட இதோட காலில் செய்யப்படுற சூப்பு வகைகளுக்கு தான் ரேட் அதிகம். வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸில் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டுமே இந்த கோழிகளை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட ரேட் அந்த கண்ட்ரியில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். மெயினாக இதோட கால்களில் வந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் நியூ இயர் விருந்தப்போ இந்த கோழி கால் வந்து பெரும்பாலானோர் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு டெலிசியஸ் ஃபுட்டாக இந்த கோழியோட காலை சாப்பிட்டா உடம்பு வலி, மூட்டு வலி எதுவும் வராது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், எலும்பு வலுவடையும்னு அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கோழியோட கால்கள் வெயிட்டு பார்த்துட்டிங்கன்னா 4.5 கிலோ கோழினா அதில் 3/4 கிலோ வந்து கால் வெயிட்டு வரும். இதே 6 கிலோனா 1 to 100 கிராம் வரையும் வந்து இதோட கால்களோட வெயிட்டு வரும். அந்த காலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஊர் நாட்டுக்கோழியில் இருக்கலாம் கால் முடிகிற இடத்துல விரல் நல்லா நீண்டிருக்கும், ஆனால் இதுக்கு ரொம்ப வெளியே லைட்டாக தான் நீண்டிருக்கும் விரல்லாம், ஆனால் அந்தளவுக்கு காலெலாம் மொத்தமாக இருக்கும். அதாவது கோழிக்கு யானைக்கால் வந்த மாதிரி இந்த கோழியோட அமைப்பு இருக்கும். இந்த கோழியும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும், ஆனால் இதோட குஞ்சு பொறிக்கும் திறனும் ரொம்ப கம்மி, அதை உடச்சிடணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த கோழி முட்டையோட ஹேச்சிங் பர்சன்டேஜ் 60-80%. மேக்ஸிமம் வந்து ஏஐயில் தான் வந்து இந்த கோழியை வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய காலை வச்சு அது வேகமாக செயல்படுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு விடையை வந்து ஏறி மிதிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து ஏஐயில் தான் இதை வந்து முட்டையை ப்ரீட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கோழி குஞ்சுகளோட ரேட்டு வந்து ஒரு நாளுத்து குஞ்சே $100 to $200 வரையும் வந்து ரேட்டு போயிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், கோழி வந்து குஞ்சுகளே கால் பெருசாக இருக்குமான்னு. குஞ்சுகளாக இருக்கிறப்ப அது வந்து கால் வந்து கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் நார்மல் குஞ்சுகளை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் பெருசாக பெருசாக தான் வந்து அதோட கால்களும் நல்லா பெருசாக இருக்கும். இந்த கோழி ரகம் தன்னோட முழுமையான எடையேற்றக்கு 8 மாதங்கள் வரையும் ஆகும். முட்டையெல்லாம் நம்ம நார்மல் பெருவடை கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும், 40-50 கிராம் வெயிட்டு தான் வரும்.
இந்த கோழிகள் அதிகபட்ச ரேட் இருக்கிற காலம்னா அந்த வியட்நாம் நியூ இயர் அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் நியூ இயர் அந்த ரெண்டு கண்ட்ரியில் இந்த கோழி நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க. வியட்நாம் இதோட பூர்வீகம். அங்கே நியூ இயர் அப்போ இந்த கோழிகள் வந்து நல்ல பீக் ரேட்டில் இருக்கும். மெயினாக இந்த கோழியோட காலிலிருந்து செய்யப்படுற டிஷ் ரொம்பவே வந்து விலை அதிகமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது நம்ம சாப்பிட்டது கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் இது நல்ல சுவையானதாக கருதுறாங்க. அவங்களோட கலாச்சாரத்தில் அவங்களோட ஃபுட் ஹாபிட்டுங்கிறது வேற. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த கோழியோட கறி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கிற கோழிக்கரையிலேயே வந்து இதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டான கோழிக்கறின்னு அவங்க நம்புகிறாங்க. இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேறு கோழி ரகம் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோழிகளை பற்றி நம்ம வீடியோ போடலாம். கொரோனா காலம், எல்லோரும் வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, வெளியே போகிறப்ப மாஸ்க் போட்டு போங்க. நன்றி, வணக்கம்.